நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, ஒவ்வொரு மண்டேயும் டைரக்டர், ரைட்டர், மறைப்பொரு ஆராய்ச்சியாளர் திரு ஏபி முகன் அவர்கள் தான் நம்ம கெஸ்டா வருவாருன்னு. இப்போ சார் சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் வந்து இப்போ எனர்ஜினாலே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் என்ன இது சார் டிஃப்ரென்ஸ்? அதாவது நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து நமக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு சக்திகள். பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சக்திகள். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது வந்து நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது காடோடைய எனர்ஜி. அதை நெகட்டிவ் ஆக்கிறது வந்து தீய சக்திகளுடைய எனர்ஜி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சோல் எனர்ஜியை பற்றி பேசிட்டு வரீங்க இல்லையா? ஸோ இந்த சோல் எனர்ஜினா என்ன சார் எக்ஸாக்டாக? அதாவது சோல் எனர்ஜிங்கிறது வந்து இப்போ என்னென்னா, நம்ம இறந்த ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முக்தி அடையாமல் வந்து நம்ம வீட்லேயே நம்மளோட தங்கிடுறது. இது வந்து நம்ம வீட்டில் இருந்த ஆத்மா தானா இல்லைன்னா, இப்போ வெளியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூவாக ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இறந்தவங்க அவங்க கூட நம்மளோட தங்க அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. அதாவது இப்போ நான் நிறைய எபிசோடில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடை வாங்கினவருடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி ஒரு வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து வாங்கிடுவாங்க. அது என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களால தக்க வச்சுக்க முடியாது. தக்க வச்சுக்காமல் என்ன செய்யணும்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கடன்லையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்யறது, அந்த வீடை வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விற்கும் போது அந்த வீடை விற்கிறமேங்கிற ஒரு மன உளைச்சல், ஆதங்கம், அந்த அந்த வீட்டை பிரிய முடியாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அது என்ன வந்து ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையே அவங்க தங்கிடுறது. இப்போது புதுசாக யாராவது ஒருத்தர் வந்து வீடு வாங்கி அங்கே குடியிருக்கும் போது ஒன்று அந்த குடியிருக்க விடாது, இல்லைன்னா அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பி வச்சிரும், இல்லைனா அங்கே குடியிருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் சார்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். நான் நிறைய எபிசோடில் நிறைய இது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டெமோ பண்ணி எல்லாம் பார்த்து இது பண்ணும்போது மேக்ஸிமம் இதை பற்றின விழிப்புணர்ச்சி இப்போ எல்லா மக்களுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆமாம். அதனால் என்னன்னா, அவங்களுடைய அந்த ஆத்மா உள்ளே இருக்கும்போது என்னதுன்னா, காடோடைய ஆத்மா வந்து காடோடைய பவர் வந்து வெளில போயிடுது. சார் வெளில போயிடுச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து உடல்நிலை பாதிப்புகளும், ரெண்டாவது பொருளாதார இழப்புகளும், மூணாவது வந்து குடும்பத்துக்குள்ளேயே ஒரு விரோதமும் ஒரு பகைத்தன்மையும் ஒரு சுமூகம் இல்லாமல் ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியாமையும் குழந்தை தடுபடுகிற தன்மையும் இப்படி ஏதாவது ஒரு இது வந்து கொடுத்துருது. அதாவது எதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து ஆப்போசிட்டான ஆப்போசிட்டாகவே எனர்ஜியாக வருது. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப இது வந்து இது வந்து இது நம்பலாமா நம்பவும் முடியாமல் இருக்கேங்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது நம்பாமல் இருந்தாலும் சரி, நம்ம அது உங்களுக்கு இல்லைன்னாலும் சரி, இதை நம்பித்தான் ஆகணுங்கிற ஒரு நிஜம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஏன்னா இப்போது நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் டெமோ பண்ணும்போது அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்குமா அப்படி இருப்பாங்க. நான் வந்து டெமோ பண்ணி அவங்கள்ட்டே இந்த ஸ்டிக்கை கொடுத்து அவங்கள்ட்டே பார்க்கும்போது அது இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குங்கிறத வந்து அவங்களே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து நீங்கள் இந்த மறைபொருள் அப்படிங்கிறதுனாவே நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்துலையுமே யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்கள் வந்து கடவுள் இருக்குதா இல்லையாங்கிற தர்க்கம் வந்துட்டு இருக்கு. அது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில போது ஆவியோ அல்லது வந்து ஆத்மாக்கள் இருக்குதுன்னா அதையும் நம்ப சூழல் வந்துடும். அப்போ நம்பாமல் இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்படி நம்ப வைக்கிறது, ஒரு வீட்டில் வந்து எப்படி வந்து அதை ப்ரூவ் பண்ணுறோங்கிறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது. அப்போ நம்ப வைக்கணுங்கிற விஷயந்தான் என்னுடைய இது. இப்போ ஒரு வீட்டில் போய் யாரும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நான் வந்து நாங்கள் டெமோ பண்ணியோ அல்லது அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருவேன். இப்போ நீங்கள் வந்து டெமோ பண்ணும்போது வேறு மாதிரி உங்களோட மறைபொருள் ஆராய்ச்சி மூலமாக நீங்கள் வந்து டெமோ பண்ணி காட்டுறீங்க. இப்போ சாதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து உள்ளே போகிறாங்கன்னா, இப்போ இந்த சினிமாலாம் வர மாதிரி அந்த ஒரு கோஸ்ட் இருந்துன்னா ஒரு மாதிரியான ஒரு சில ஒரு அமானுஷ்யமான சக்திகள் நடக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த் அடிப்படையில் நார்மலான பிரச்சனைகளே இருந்து? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன, இப்போ படத்தில் சொல்லுகிறது வந்து கோஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆடியன்ஸை வந்து ஒரு பயமுறுத்தலுக்காக சிலது பண்ணுறது பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா அதுக்கு இணையாகவே நிறைய விஷயம் நடக்குது. இப்போது நான் சமீபத்தில் ரெண்டு விஷயங்கள் நடத்தினேன். அதாவது இப்போது பேர் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் கூட அந்த கிளைண்ட் வந்து இப்போது நம்ம பக்கத்தில் சென்னை தான் மொகுலிவாக்கத்தில் ஒரு கிளைண்டு, அவங்களுடைய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நினைக்கிறேன். அதாவது அவருடைய பையன் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காரு. அஃபெக்ட் ஆகுனா ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு கோபம், ஒரு வேகம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை, ஒரு கிட்டத்தட்ட ஆமாம் கேரக்டராக இருக்குது. ஒரு 10-15 நாள் முன்னாடியே நிறைய நாள் அஃபெக்ட் இருப்பாங்க போல இருக்கு. என் நிகழ்ச்சியை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனேன்.
அங்கே வீட்டு போனோன்னா அந்த சூழலெல்லாம் அந்த பையன் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அவனுக்கு வந்து சக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இது. ஒரு சைக்காட்டிக் கம்ப்ளைண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் ஆகும். பொதுவாக டாக்டர்கிட்ட போனாவே நான் என்ன சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவேன், மொதலாக இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமாக ஏதோ ஒரு அன்னார்மலாக நடந்துக்கிட்டாவே என்ன சொன்னால் சைக்காட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அவன் அந்த பையன் தாண்டியே இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இது போடுறாங்க, தூங்க முடியல. வர டாக்டர் வர்றவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் எமோஷனல் ஆகிறது, திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வைலண்டாக இருக்கக்கூடிய சூழலில் ஹாஸ்பிட்டலில் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வந்து சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க சார், தயவுசெய்து வந்து என் பொண்ணை பார்க்குறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது என்னென்னா அந்த வீட்டில் அந்த பொண்ணு தான் இருக்காங்க, ஒரு வேலை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க போல இருக்குது. போய் படுத்துருக்காங்க, நான் உள்ளே போய் செக் பண்ண போகிறேன். அவங்க அந்த பொண்ணு படுத்துருக்காங்க, ஒரு மரியாதையை எழுந்திச்சி வரல. ஒன்று அவங்க அம்மா சொல்கிறாங்க சார் வந்திருக்காங்க, இது நிஜம் நடந்த விஷயம், வாங்க அப்படிங்கிறாங்க, வரல. அதான் டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு படுத்துருக்குது, கால் மேலே கால் போட்டுக்குச்சு, கால் போட்டுக்குச்சு. உடனே உள்ளே போய் நீங்கள் வாங்க அது மாதிரி டெமோ பண்ண அப்படின்னா வரல, ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறது. சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் வந்திருக்கேன்னா, அவங்க ஃபாதருடைய ஃபோட்டோஸை செக் பண்ணால் அவருடைய இது அங்கே இருக்குது. நான் இவர் தான் அவருடைய ஆத்மா தான் இங்கே இருக்குதுன்னா அவங்கள்ட்ட கேட்டேன். அப்பாவோட அப்பா அப்பா அவர் எப்படின்னா கேட்டாங்க, அது மாதிரி தான் இங்கே இருக்குங்கன்னா, ஆமாம் சார் வந்து பொண்ணு வந்து அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன மாதிரிலாம் பிஹேவியர் இருந்ததோ அதே பிஹேவியர் இப்போ என் பையன்கிட்ட இருக்குது, என் பொண்ணுகிட்ட இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம என்ன செய்யிட்டோம், உள்ளே போய் அதை வந்து செக் பண்ணி இது பண்ணும்போது அவர் டக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு யார் சார்ங்கிறாரு, நம்ப முடியாமல் இருக்கும், பட் அந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தவங்க. உடனே யார் சார்ங்கிறாங்க, நான் அந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா நான் போக மாட்டேன் சார். இது ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் வந்துட்டார் உள்ள ரெட்டுன்னு, நான் போக மாட்டேன் சார், இங்கே தான் சார். நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் பிரேம் அப்படிங்கிறாரு. அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் வந்து ஃபுல் நேம் கேளுங்க சார்ங்கிறாங்க. அவங்க ஃபுல் நேம் என்னன்னு கேட்டால் பிரேம்நாத் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து என்ன, ஒரு மென்டல் டிசார்டர்லையோ சும்மா ஒரு யூகத்தினாலேயோ நம்ம உள்ள இந்த ஒரு இப்படி இருக்குங்கிற இமேஜினேஷனில் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அதை வந்து தெளிவாக அவர் பேசுகிறாரு. சரின்ட்டு அவர் வந்து பண்ணி முடிச்சு இந்த ஸ்டோன்ஸ் இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டோன்ஸ் போட்டேன். ஒரு போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால நிறைய ஸ்டோன் பிடிச்சது. போட்டதுக்கப்புறம் செகண்டில் ஏஞ்சி உட்காந்துட்டார் அந்த பொண்ணு, ஏஞ்சி உட்காந்துச்சு. ஏஞ்சி உட்காந்துட்டு என்னமா இருக்குது அப்படிங்கிறது கழிச்சு அடுத்து ஒரு ஹாஃப் அன் அவரில் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுச்சு. இங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே அவர் பையன் தங்கியிருக்கார் இல்லையா, அங்கே போகணுன்னே அங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டெய்லி இது வரைக்கும் மூணு நாள் வந்து சக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அவன் எதுக்குமே கட்டுப்படலை, ஏஞ்சி நார்மலாக உட்காந்துருக்காங்க. டாக்டர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறாங்கிறது நேற்று இப்போ அந்த அம்மா ஃபோன் அடித்து சொன்னாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தில் வரக்கூடிய விஷயங்களிலும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா அது நிஜம். கண்டிப்பாக சார், இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம் டாக்டர் சங்கரா, யார் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, நீங்கள் என்ன சார் கேட்க போகிறீங்க? என்னுடைய பிரதருக்கு மேரேஜ் இதுவாக இருக்கு, இன்னும் ஆகலை. ஓகே, திருமண தடையை பற்றி பேச போகிறீங்க சார் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்க. தம்பி பேர் வந்து வெங்கடேசன், 27/3/1968 பிறந்திருக்காரு. சரிங்க. இன்னைக்கு வரைக்கும் மேரேஜ் ஆகல, ரெண்டு தம்பிங்களும் இன்னும் மேரேஜ் ஆகல. சரிங்க. அதாவது இப்ப இவருக்கும் மேரேஜ் ஆகல, இதுக்கு விட சேர்ந்து இன்னும் ரெண்டு தம்பிகளுக்கும் மேரேஜ் ஆகல. ரெண்டு தம்பிக்கும் ஆகல. இப்ப மொத்தம் மூணு பேருக்கு. இவருக்கே 46 வயசு ஆயிடுச்சே. ஆமா. சோ அப்ப இன்னும் இவருக்கு கீழே இருக்கவங்க அவங்க உங்க வீட்டுல இறந்தவங்க யாரு இருக்காங்களா? நான் சொல்றது வந்து ரொம்ப காலத்துக்கு, ஏன்னா திருமணங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம்னா 46 வயசு ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியா? அம்மா தான் ஒரு 5 வயசுக்கு முன்னாடி. சரி, இப்போ அம்மாவும் இவங்களும் அவங்க போகலைன்னா கூட வந்து இந்த திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்த விடாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் யாராவது பேச வர்றாங்க, சம்மந்தம் பேசுகிறாங்க, பேசுவாங்க, போவாங்க, திருப்பி வரமாட்டாங்க. திருப்பி அப்படி பேசி அப்படியே போயிடுவாங்க. இல்லைன்னா ஜாதகம் கொடுத்தா கூட அது வந்து எங்கேயும் செட் ஆகாது. செட் ஆகலை அப்படின்னா ரெண்டு குறிப்பு இருக்கணும். உங்களுடைய மூதாதையர்கள் வழியில் யாராவது திருமணம் பண்ணாமல்
அல்லது திருமணம் பண்ணி கணவன் மனைவியோ நல்லா வாழாமல் இறந்திருந்தாங்கன்னா இது போல அது வரும். உங்கள் தகப்பனாரோ இல்லை தகப்பனார் வழியிலையோ அல்லது அந்த பங்காளிகள் சொல்கிறீங்கள அந்த மாதிரி வகையில் யாரோ திருமணம் பண்ணாமல் இறந்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, அந்த மாதிரி இறந்தவங்க யாராவது இருக்காங்களா உங்கள் வீட்டில்? உங்களுக்கு தெரியுமா அது? அதாவது தாத்தா வந்து அப்போ அந்த காலத்தில் விபத்தில் இருப்பார். ஆ ஆ ஆ சரி. அப்போ என்னென்னா இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைங்க, அது காடோட எனர்ஜி இல்லை. ஸோ கடவுள் மனக்குழப்பத்திலேயே இருக்காங்க. ஆ ஆ ஆ ஆமாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்னா அவங்க டாக்டர் பார்த்தா நார்மல் தான் சொல்லுவாங்க, அதனால் எந்த க்யூர் பண்ண முடியாது. நீங்கள் இந்த அப்போ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு சோல் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்குங்கிறது நிஜம். பட் அதை நம்ம வீட்டில் வந்து நேரடியாக செக் பண்ணும்போது யார் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சார் நீங்கள் டிவியில் ஸ்க்ரால் ஆகும் சார் சாரோட அப்பாயின்மெண்ட் நம்பர், அதில் நீங்கள் கால் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத சார் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இப்போ அந்த நேயர் கேட்டது மாதிரி 46 வயசாகுது, ஒருத்தருக்கு வேணால் திருமணங்கள் வந்து தடைபடலாம். அதே இதில் மூணு பேருக்கும் திருமணம் ஆகுது, அப்போ திருமணம் ஆனவங்களும் நல்லா இல்லை அப்படின்னா அது இதுதான் சொல்கிறது என்ன சாபம்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம வந்து அது வெறுமனையே வந்து இது ஒரு மூடத்தனம்னு ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா நான் நேரடியாக ஆய்வு பண்ணி நேரடியாக போய் இதை இது பண்ணி அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கிறேன். அப்போனா ஏதோ ஒரு மூதாதையருடைய அதை பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. அது பித்ரு தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா வடமொழி சொல், அதனால் பித்ரு தோஷங்க. பித்ரு பாதிப்புனா தாய் தந்தன வழிய பாதிப்புகள் அப்படிங்கிறதான் இது. அது தொல்லைன்னு பேர், தொல்லை கொடுக்கறது. அப்போது அவங்க மூதாதையர்களை வந்து ஏதோ ஒரு சாபத்தினாலேயோ அவங்க ஆத்ம திருப்தி இல்லாமல் இறந்தாங்கன்னா அவங்க இந்த அடுத்த இது வருகிற பொழுது அதேமாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆத்மாவாகணுங்கிற அவசியமா? இல்லை அவங்க ஆக்சிடென்ட் இல்லாமல் ஏதாவது உடம்பு சரி இல்லாமல் கூட ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஆசையில் அவங்க வந்து ஒரு வயசில் இறந்துடுறாங்க. பட் அவங்க வீட்லேயே இன்னொருத்தர் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க நல்லா வாழும்போது அந்த எஃபெக்ட் வருமா? கண்டிப்பாக வரும். அதாவது என்னென்னா அது அருவ வாழ்க்கை உருவ வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்குது. இந்த அருவ வாழ்க்கைங்கிறது வந்து கண்ணுக்கு புலன்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றது. இப்போ நம்ம வந்து உருவ வாழ்க்கை அது என்ன சொல்லுவாங்கன்னா அது அருவம் உருவம்னு சொல்லுவாங்க. ரெண்டு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குது, ஒன்று உருவத்தோடு வாழ்றது, இன்னும் அருவமாக வாழ்றது. அது வித் பாடி வித்தவுட் பாடின்னு சொல்கிறது. அப்போது வித்தவுட் பாடியில் இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறது, அதுதான் ஆவி பேயின்னு சொல்கிறது எல்லா மதத்துலையும் சொல்கிறது. அப்போ என்ன ஒன்றா இவங்க எந்த ஆசையில் வந்து இறக்குறாங்களோ அந்த இறந்த ஆசை நிராயசாக போனிச்சுன்னா அது பூர்த்தி பண்ண முடியாத நிலையில இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து சீக்கிரம் சாந்தி அடையிறது இல்லை. அப்போ என்ன ஒன்னா அதோட என்ன வேகமோ அதே வேகத்தில் அவங்க வர்றாங்க. அப்போ வேகத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் தங்கிறதுக்கு, வெறுமனையே வந்து வளர்ந்துட முடியாது. அப்போ யாராவது தன்னுடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுவதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு பாடி வேணும். அப்போ என்ன ஆகுது, ரொம்ப யார் அதிகமாக பாசமாக இருக்காங்களோ அல்லது விரோதம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. உயிரோட இருக்கும் போது யார்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஈஸியாக அவங்க ட்ராவல் பண்ணிடுறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுற பொழுது என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் எந்த ஆத்மா மேலே யார் மேலே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிச்சு இவங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்துகிறாங்க. இவங்க ஆதிக்கம் செலுக்கும் போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக முழுமையாக அவங்க தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னதுன்னா ஒரு உயிரோடு இருக்கிற வந்து ஒரு மனிதன் வந்து என்ன உணவு சாப்பிட்றாங்களோ இந்த சோல் எனர்ஜி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவங்க விரும்புகிற உணவுகள் சாப்பிட மாட்டாங்க, அவங்க விரும்புகிற உணவுகள் சாப்பிட்றாங்க. என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்றாங்க. அவங்க வந்து என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சஸாக இருக்கும். இப்போ நிறையா நான் ஒவ்வொரு இது என்னென்னா இது ஒவ்வொரு ஆய்வுகளை தான் நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் போகும்போது சார் அவங்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது சார், ஆனால் இப்போ தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றேன். அவன் வந்து அதிகமாக எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணி உட்காந்துருக்க மாட்டான், இப்போ தான் சார் 20 மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்களெலாம் சொல்ல சொல்ல பார்க்கும்போது அவங்க யார் இருக்காங்கிறத நான் ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுடைய அப்படியே கேரக்டர் சேஞ்சஸ் ஆகுது ஒன்று. இன்னொன்று அவங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து வந்துடுது. இன்னொன்று யார் டிசீஸில் இறக்குறாங்களோ அந்த டிசீஸ் இவங்களுக்கு வந்துடுது. கேன்சரில் தான் அந்த கேன்சர் இங்கே வந்துடுது. இன்னும் அவங்க சுகர்னா சுகர் வந்துடுது, ப்ரெஷர்னா ப்ரெஷர் வந்துடுது, அவங்க கோவப்படுறாங்கன்னா அதே கோவப்படுறது வந்துடுது. இப்போ நிறைய விஷயங்கள் வருது. என்ன என்ன விதமான ஒரு பாதிப்பு தன்மையில் இறந்துருக்காங்களோ அதே பாதிப்பு தன்மை உயிரோடு இருக்கும் போது இவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெல்ல மெல்ல கொடுத்துருது. ஸோ அப்போ அவங்க மற்ற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ வந்து இப்போ நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து வேளச்சேரி போயிருந்தேன் ஒரு கிளைண்ட்டு. அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபுல் வீடு முழுக்க நெகட்டிவ், அதாவது டோர் தட்டுறது ஒரு மாதிரி கண்ணம் வாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக வர்றது, திடீர்னு நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது வாட்டர் தண்ணி சுட்டுற மாதிரிங்கிறது, பாத் இது இது வந்து கிச்சன்லேருந்து டக் பாத்திரம் பொத்துன்னு கீழே விழுவது, இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப காலமாக வந்துகிட்டே இருக்கு. உங்கள் வீட்டில் டாக்ஸ் இருந்தால் டாக்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகும். சிலர் டாக்டர் வந்து செத்துருக்கு,
பெட் அனிமல்ஸ் நிறையா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷோல் எனர்ஜியோட வீரியம் எப்படி வருதுன்னா அங்கே பெட் அனிமல்ஸ் எதாவது